எவ்ரிவன், நோமா வெங்கடேஷ். வெல்கம் டு ஜாலி ஃபுட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு வந்து கோயில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு காமிக்க போகிறேன். இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளில் ஒரு ஐயங்கார் செஞ்ச புளியோதரை ரெசிபி தான் இது. எல்லாத்துக்குமே கோயில் புளியோதரை அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கோயிலில் போய் வாங்கி சாப்பிட்ற அந்த ஒரு ருசியை வந்து தனி தான். ஸோ வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புளியோதரை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு புளியை காய்ச்சிக்குவோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன், வெறு கடாயில். எண்ணெயில் எதுவும் ஊற்றக்கூடாது. வெறு கடாயில் நான் ஒரு 200 கிராம் புளியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. இந்த புளிக்காய்ச்சி செய்யறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போடுறோம். அந்த பொடி தான் வந்து ஹைலைட்டு. அந்த பொடி வறுக்கறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், வெறு கடாய்ங்க. எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. அதுக்கு வந்து அந்த பொடிக்கு என்ன தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 6 டீஸ்பூன் வந்து வர மல்லி எடுத்திருக்கேன். 6 டீஸ்பூனு இது வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வறுக்கட்டும். இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் குருமிளகு, நம்ம ரசத்துக்கு போடுறோம் இல்லையா குருமிளகு, இது அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கருப்பு எள். கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை கருப்பு எள் ஏன் சேர்த்துறோம்னா கோயில் புளியோதரை எல்லாத்துலேயும் கருப்பு எள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த புளி சாதமே லைட்டாக கருப்பு கலரில் தான் இருக்கும், மஞ்சள் கருப்பு கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இது நான் சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் வெறுக்கடாயை போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். கொஞ்சம் கூட இந்த பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மல்லியெல்லாம் நல்லா வெடித்து நல்லா வறுபடணும். ஸோ இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அந்த எள்ளெல்லாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிளகாய் வத்தல் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்து எண்ணெயில் தான் வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கலர் மாறும்போது எடுத்துடலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. சிம்மில் வச்சே நல்லா வதக்குங்க. வதக்கி நல்லா ஆற வச்சுட்டு இதையும் வந்து தண்ணி ஊற்றாமல் ட்ரை பொடியாக அரைக்க போகிறோம் நம்ம. இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து குக்கிங் ஆயிலும் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்க. நல்லெண்ணெயில் தாளித்தா தான் மணமாக இருக்கும். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்பு, இதை நான் சேர்த்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1 டீஸ்பூன் கடலை பருப்பு. நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நான் அதுக்கு பதிலாக 1/2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா பொரியட்டும். இது கூடவே நான் வந்து 1 கை அளவு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துறேன். இதை அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. புளி சாப்பாட்டில் ஹைலைட்டே வந்து பெருங்காயத்தூள் வாசனை தான். இது நிறைய போட்டுக்கிறோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ புளி வந்து காய்ச்சல் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா கெட்டியாயிட்டு வருது. இப்போ வந்து இந்த தாளிச்ச கடலைப்பருப்பு இதையே வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடலைப்பருப்பு தாளிச்சு விட்டு அதுக்கப்புறமா புளிக்கரைச்சல் சேர்த்துவாங்க. அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா அடி பிடிச்சிக்கும். உங்களுக்கு கலரிட்டே இருக்கணும். அடிக்கடி இந்த பக்கம் திரும்பினா கூட உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். அப்புறம் புளிக்காய்ச்சல் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் புளியை தனியாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சு ஊற்றுறோம். இப்போ வந்து 3/4 ஸ்டேஜ் வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதே மாதிரி அந்த வரமிளகாய் வத்தல் இருக்குல்லாம் எண்ணெயில் வறுத்தோம் இல்லையா, அதுவும் நான் சேர்த்துறேன். இது போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா ஒரு கலர் கொடுக்குது, நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவையான பொடி போட்டாச்சு, மிளகாய் வத்தல் பொடியும் போட்டாச்சு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டாச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பவுமே புளி சாதத்துக்கு வந்து சாதம் வந்து உதிரி உதிரியாக தான் நம்ம வந்து வடிக்கணும். நான் வந்து புடுங்கல சீலை வடித்து காமிச்சிருக்கேன். நீங்கள் பச்சரி சீலை சாமிக்கு வைக்கிற மாதிரி நிறைய பேர் பச்சரி சீலை தான் நெய்வேத்தியம் வைப்பாங்க. நீங்கள் பச்சரி சாதத்துக்கும் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பவுமே சாதம் கலக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரிஜினல் புளி டேஸ்ட் நல்லா தெரியும் நமக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நாலு உப்பு வந்து நான் புளி பாதி வேகும் போதே நான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா ஒரு கலை கலந்து விடுங்க. சாதம் வந்து நல்லா ஆறணும். இப்போ புளிக்காய்ச்சல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கரண்டி புளிக்காய்ச்சல் சேர்த்துருக்கேன்.
நீங்கள் வந்து சாதம் எந்த எந்த அளவு வடிக்கிறீங்களோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இந்த புளிக்காய்ச்சலை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு ஒரு மாதம் ஆனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கிடவே கிடாது, வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம், எண்ணெயும் தாராளமாக சேர்த்துருக்கோம். எப்பவுமே புளி சாதத்துக்கு வந்து எண்ணெய் தாராளமாக போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம புளி சாதம் பார்த்திங்கன்னா மல்லியில் போட்டு கார்னிஷ் பண்ணுவாங்க. நம்ம இதில் தேவையான அளவு மல்லி போட்டு வறுத்துறதுனால மல்லியில் போட்டு கார்னிஷ் பண்ண அவசியமே இல்லைங்க. அந்த கருகாப்பிலை வேலையே வந்து நல்லா மனத்தை கொடுக்குது பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான கோயில் புளி வதரை ரெடி ஆயிடுச்சு. வீட்டெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போட்ட ஸ்பைசஸ் அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் தூக்கலாக இருக்குது. நிஜமாகவே கோயிலில் சாப்பிட்ற ஒரு திருப்தி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கேட்டதே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு திருமதி லக்ஷ்மி ராஜா அவர்கள், அவங்களுக்காக நான் டெடிக்கேட் பண்ணுறேன். அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, என்னோடய எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்குன்னாங்க. லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோ அன்னபூர்ணா ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து சமைச்சு சாப்பிட்டு குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் போட்டாங்க, ஃபோன் பண்ணியும் பேசினாங்க. இந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாருமே ரிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.